அன்னைக்கு நாள் கோயம்புத்தூர்ல இருக்க ஜிஆர்டி காலேஜ் தான் போயிருந்தோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கண்ட் பண்ணிருந்தாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். உள்ள போனதான் போனோம், என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் எடுக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அவங்க அங்கேருந்து கூப்பிட்டு வரதுக்கே போதும்போது ஆயிடுச்சு. அப்புறம் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. சொன்னால் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள கான்ஃபரன்ஸ் ஹால் போனோம். ஆல்ரெடி வெளியில் ரீல்ஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறதுனே டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் உள்ளே போனோன்னே எங்களுக்கு இடம் கிடைக்கல. நாங்கள் பின்னாடி மேனேஜ் பண்ணி அப்படியே அரேஞ்ச் பண்ணி உட்காந்துக்கிட்டோம். அப்புறம் கான்ஃபரன்ஸில் லைட்டாக மொக்க போட்டதுக்கப்புறம் அவங்கவுங்க ஈவெண்ட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எல்லாரும் அவங்கவுங்க ஈவெண்ட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த ஈவெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஷரண்ட். இது எப்படின்னா காலேஜ் கேம்பஸ் ஃபுல்லாக ஒரு திங்கை ஒழிச்சு வச்சுருவாங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்மால் ஸ்மால் லிண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மால் ஸ்மால் லிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் அந்த ட்ரெஷரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதில் எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஷரை கண்டுபிடிக்குதோ அந்த டீமுக்கு வந்து 3000 கேஷ் ப்ரைஸு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் வின் பண்ண முடியல. நாங்கள் டில் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் தான் போனோம். ஸோ எனி ஹவ் பார்ட்டிசிபேஷன் இஸ் பெட்டர் தன் வின்னிங். காய்ஸ், நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்மளோட முழு பங்களிப்பு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் அதை புதுசாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு பார்க்குறேன்.